ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஊரும் சோறும். இனி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இந்த தை திருநாளை இங்கே தான் நம்ம கொண்டாட போகிறோம். அசனமாப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களோடு சேர்ந்து அவங்களோட அன்போடு சேர்ந்து நம்ம இந்த பொங்கலை கொண்டாட போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம். இனி நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் பொங்கல் வச்சிடும், இல்லாட்டி எவர் சில்வரில் ஒரு பொங்கலை வச்சிருவோம். ஆனால் நம்ம பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையில் பொங்கல் வைக்கிறது தான் வந்து வழக்கமான ஒரு விஷயம். இன்றைக்கும் சில கிராமங்கள் பக்கம் போனால் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே தேடி வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப ஆணவத்தில் ஆடாதடா, எல்லாம் மண்ணு தாண்டா வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா மண்ணில் தொடங்கி மண்ணில் முடியுது. அது இடைப்பட்ட காலத்தில் நம்ம அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுடைய தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை உணர்த்தணுன்றதுக்காக மண்பானையில் சோறு பொங்குறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுருந்துருக்காங்க. இப்போ வருஷம் ஃபுல்லாக நம்மளால் முடியலனாலும் இந்த பொங்கல் ஒரு நாளைக்காவது இந்த மண்பானையில் இந்த பொங்கலை வச்சு சாப்பிட்றது அப்படின்றது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மண்பானை எப்படி செய்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த அவங்களோட சேர்ந்து இந்த பொங்கலையும் நம்ம கொண்டாடிடலாம். ஏன்னா பார்த்தாலே தெரியுது இந்த தெருக்கள் முழுக்க அந்த தோரணங்களை கட்ட வச்சுட்டாங்க. அப்படி இருந்தாலும் பொங்கல்னாலும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுடைய உழைப்பை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்த்துருந்தீங்க. மண்பானை செய்வாங்க இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த இடத்துல பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களிமண் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிதிப்பாங்க. எதுக்காக மிதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பானை வரும்போது சுட்டு நமக்கு வரும்பொழுது எந்த கிராக்கும் இல்லாமல் வரணுன்றதுக்காக. இது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜலிச்ச மண் இருக்குது இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணுறாங்க. ஏன் இதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் இது உலைக்கு போய் நல்லா சுடும்பொழுது அந்த கிராக் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் களிமண்ணில் வந்துடும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிராக் வராது. அதே மாதிரி சமைக்கும்பொழுது அந்த பாத்திரத்தில் வந்து அந்த மண்ணோடு சேர்ந்து மறுபடியும் கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா மெதிச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மிக்சிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வரும். அந்த ப்ராசஸ் தான் அண்ணன் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா நானும் இறங்கி பண்ணலாமா? பண்ணவா? பீச் டு மீனம் பார்க்க நம்ம வாக்கிங் போனாமல் இருக்குதுங்க. என்ன டயர்டு அண்ணே, இதுக்கு மேலே நம்ப முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். என்னை 24 பேச சொன்னால் பேசுவேன், மெதிக்க சொன்னால் முடியாது. நீங்களே மெதிச்சிடுறீங்களா? வாங்கய்யா. மிதிக்கிறது அதையே என்னால் ஒழுங்காக பண்ண முடில. அடுத்த ப்ராசஸ் பானை செய்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடும். அதை எப்படி பண்ண போகிறோம்னு தெரில. கடவுளே, போயிட்டு வரேங்கய்யா. வேலை செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அதே என்ன வேலை, அதனால் அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுவான். சொல்லுங்க. வணக்கம்ண்ணே, உங்கள் பேர்? எம் கருணாமூர்த்திங்களா? எத்தனை வருஷமா இந்த தொழில்? 20 வருஷமா செய்யறேங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் நாங்கள் பானைகளை பார்த்துருக்கோம். இதில் வேற ஏதாவது வெரைட்டி இருக்கா பானைகள்? பெரிய இருக்குது, பெருசு இருக்கு, சின்னது இருக்கு. அகல் கூட காத்தி தீபம் அகல் கூட செய்வோங்க. சரி, இந்த பொங்கல் அப்போ மட்டும்தான் பண்ணுவீங்களா, இல்லை மற்ற நாளில் வேலைங்க இருக்குமா? மற்ற நாளும் கூட இருக்குதுங்க. கல்யாணம்னா கல்யாண சாமி செய்வோங்க. இப்போ இந்த சமையல் செய்யும்போது இந்த மண்ணெல்லாம் அதில் வந்துடாது, மண் வராது. அதுக்கு தான் மணல் சேர்த்தோம்னா மண் விளையாது, இந்த மண்ணுக்கு வெடிக்காது. மெட்ராஸ்லேருந்து விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா குழம்பு மீன் குழம்புக்கு சாதத்து எல்லாம் செய்யறதுக்கு நல்லா வாங்கி போகிறாங்க, திருப்தியாக வாங்கி போகிறாங்க. கல்ச்சட்டி, தோசைகள், அப்பச்சட்டி எல்லாம் வாங்கி போகிறாங்க. மீன் குழம்புனு சொல்லி ஐயா வேற ருசியை தூண்டி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அது கொஞ்சம் நாள் ஜில்லுன்னு இருக்கு, அப்படியே குடிக்கலான்றதுக்காக மட்டும்தான். அதுவும் இந்த தண்ணீர் பந்தல்னு போடுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமையல் செய்கிறது இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஐயா கிட்ட அதை பேசும்போது அவ்வளோ சூப்பராக இருந்த சொல்கிறதுலாம் அண்ட் செஞ்சு பார்த்துலாம் நினைக்கிறேன். நானும் ஒரு ட்ரை பண்ணுவேன். எல்லாம் வேலை செஞ்சு அழுக்காவோ வேட்டுக்கு பார்த்து அழுக்காயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் போய்டலாம். இன்னைக்கு ஒரு கை இதை பார்க்க போகணும். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு பெரிய அகல் விளக்கு செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட விட்டுருவோம், இதுக்கு மேலே போனோம் நம்ம. ஐயா இருந்தாலும் ஒரு அழகாக ஒரு பாடம் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாடையை பார்த்துருக்கீங்க நீங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்கிறீங்க. சூப்பர். ஏதோ இந்த பொங்கலுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பானையை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பானையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அகல் விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட
என்னன்னு சமைப்பேன் இது பாருங்க. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால ஐயா கிட்ட புது பானை வாங்கிட்டு போயிருவோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தப்பாக ஒரு பானையை பண்ணிட்டு கண்ணாடி போட்டுருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க? அதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் அதை போட்டிருக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக பானையை கஷ்டப்பட்டு செஞ்சிட்டேன், செஞ்சதை வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறுவடைக்கு போய் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக நெல் எடுத்து இதில் தான் நம்ம பொங்க போகிறோம். போகலாமா? வாங்க. இந்த கதிர்கள்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் கம்பீரமாக இருந்துட்டு இன்றைக்கி தலை சாச்சு நிற்கிறத பார்க்கும்போது என் வேர்க்கெலாம் முடிஞ்சிருச்சுடா, நீ எடுத்துக்க, என்னைய யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் தைப்பொங்கல், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே புதுசு. போடக்கூடிய ட்ரெஸ்ஸிலேருந்து அந்த பானை செய்கிறாங்க இல்லையா, அது கூட புதிய பானை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த நெல் கூட இந்த அறுவடை பண்ணி அதை நெல் குத்தி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் தான் வந்து பொங்கலாகவே பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாகவே ஒரு புதுசாக ஒரு வருஷத்தை அவங்க தொடங்குறாங்க. இது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயத்தை நாமளும் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது ஒருத்தவங்களாம் சூரியனை கும்பிட்டுட்டு, ஏன்னா எல்லாமே தரது சூரியன். ஸோ முதல்ல சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விஷயங்கள்லாம் தொடங்குறாங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏறெடுத்து நீ நடந்தா மாலை வந்து தோளில் விழும், தோளிருக்கும் துண்டும் அங்க உங்க தய சொல்ல. இந்த அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க வந்து முதல்ல இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு நன்றி செலுத்துற ஒரு தினமா தான் இந்த ஒரு தைப்பொங்கல் அவங்க பாக்குறாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க குடும்பத்தோட சேர்ந்து நானும் அவங்க வீட்டு பையன் மாதிரி அந்த அறுவடைக்கு நான் போக போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லமா போலமா? மூணு மாசமா வேலையே செய்யாம அறுவடை பண்ண ஒரே ஆள் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கும் இந்த மாதிரி புதுசா அந்த நெல் எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து பொங்க வைக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கும் இருக்கு. ஸோ இந்த வேலையை முடிச்சதுக்காக அண்ணன் எனக்காக கூலி தராரு. கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் எந்த வண்டியும் காணோம், அண்ணன் தான் கடிச்சிட்டு விட கூடாது. சூப்பர்ப்பா, எப்படியோ ஒரு வழியாக லிஃப்ட் கேட்டு வந்து சேர்ந்துட்டேன். கண்ணு கட்டுறதுக்கு யாரும் இல்லை, அண்ணன் தான் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அண்ணன் இந்த ஊர் பேர் என்னன்னு? அசனமாப்பேட்டை. அசனமாப்பேட்டை, ஓகே. அசனமாப்பேட்டைக்கு வந்துட்டோம். மக்கள்லாம் குவிஞ்சு நிற்கிறாங்க, பெரிய திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் பண்ணுறாங்க தெரியல, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த என்ஜாய்மெண்ட் இந்த தான் நடக்க போகுது. வாங்க போகலாம், மக்களோட சேர்ந்து பயங்கரமாக கொண்டாடுவோம். ரொம்ப தேங்க்ஸ்டா, கரெக்டாக கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக லிஃப்ட் கேட்டு நான் இடத்த வந்து அடைஞ்சிட்டேன். எல்லாம் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்த்தா அங்கங்கே ஒரே கூட்டமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணுறாங்க தெரியல. வாங்க உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுப்போம். பொங்கல் பானை வச்சு பிள்ளையார் புடிச்சு
காய்கறிலாம் வச்சு படைச்சி பொங்கல் விடுவோம். கரும்பு கரும்பு முக்கியமா கரும்பு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு நாங்கள் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்களா. பொங்கல்னு ஒன்று கொண்டாடுறமேப்பா, எதுக்கு கொண்டாடுறோம்? என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. மும்பரும் வேலை செஞ்சுருக்காங்க. நானும் வயக்காட்டிலேருந்து நெல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மொதல் வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த நெல்லேருந்து அந்த உமியெல்லாம் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த அரிசி எடுக்கணும். அதானம்மா எனக்காக கொஞ்சம் குத்தி தெரியல. அரிசி குத்தும் அவன் அவரு குத்தி பார்க்குவா. கையத்தான் கையம் மாற்றி குத்தும் போது இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 6 மாதம் தேவைப்படுவேன். சரி ஓகே. நார்மலாகவே 20 கிலோ தம்பு சாசால தூக்குவேன், பட் ஆனால் இது தூக்க முடியல. சரி என்னடா இது, ஒரு நெல் குத்துறது ஒரு பெரிய விஷயமா, இதை காட்டுறதுக்கு எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தால் நிறைய விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னு நெல் குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா கருங்காலி கட்டைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க வச்சுருக்காங்க இல்லையா, இருக்குமா, இதுதான் வந்து கருங்காலி கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே இந்த சூரிய கிரகணம், இந்த கிரகண சமயங்கள்லாம் இந்த கட்டைகளை வந்து வீட்டு வெளியில் நிறுத்தி வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கிரகணம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்டைகள் நிற்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விழுந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, இந்த கட்டையில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் அப்பத்துலேருந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த நெல் குத்துறதுக்குலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த பொங்கல் டைம் வந்துருச்சு அப்படின்னா அறுவடை பண்ணி அப்படியே அந்த பச்சை நெல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து குத்தி அந்த அரிசியை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு நானும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் வயக்காட்டிலேருந்து நெல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே குத்த வச்சுருக்கேன். இப்போலாம் பார்த்துட்டோம்னா நம்ம என்னடா இது அந்த காலத்தில் பண்ணால் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடறோம். ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோயினால் பயங்கரமாக அவஸ்தப்படுறாங்களே, அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கும், கும்மி அடி பெண்ணே கும்மி அடி கொங்கைகள் கும்பிட கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே தான் குத்துவாங்களே அந்த காலத்தில். ஸோ அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் அசைவுகள் மூலமாக இந்த நெல் குத்துறது மூலமாக அந்த மாதிரியான மார்பக புற்றுநோய்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் இதெல்லாம் ஒரு விஷயமான ஒதுக்குறதுக்கு பின்னாடி இவ்வளோ சயின்ஸ் இருக்குது. ஸோ இனிமேலாவது அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போலாம் எழுந்துக்கிறதே 10 மணிக்கு எழுந்துக்கிறோம், ஆனால் 5 மணிக்கு எழுந்து இந்த அம்மாலாம் நான் போட்டுக்கிட்டுலாம் வச்சு மேக்கப்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த நெல்லை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா அங்கே பொங்கல் வைக்க போகிறேன். அம்மா ரெண்டு பேர் சேர்ந்து குத்துவோமா? அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சு கை விளக்கி போல கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா? என்ன டயர்டு, ஒரு 1/2 மணி நேரமாக நெல் குத்தி ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் சுற்றிடுவாங்க, கல்லை கொண்டு எரிச்சிடுவாங்க. ஏன்னா வேலையை பார்த்து தான் அவங்க. ரொம்ப நன்றிம்மா எனக்காக இந்த வேலையை பார்த்து கொடுத்துருக்கீங்க. பாட்டிம்மா எனக்காக அந்த உம்மிலாம் புடச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக நான் எடுத்துகிட்டு வந்ததனுடைய வேலை நோக்கம் வந்து முடிவடைஞ்சிருச்சுப்பா. எப்படி அந்த உம்மியெலாம் இது என்ன பண்ணுறது, இது பேர் என்ன, புடைக்கிறதா? புடைக்கிறது பாருங்கள், இந்த பேர்லாம் கூட மறந்து போயிட்டோம். இது வந்து புடைக்கிறதா, அப்படி புடைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற உம்மிலாம் வெளில வந்துடும், அப்புறம் நமக்கு பியூரான அரிசி மட்டும் கிடச்சிரும். அந்த அரிசி வாங்கிட்டு போய் பொங்க வைக்க வேண்டியது தான். பொங்க வைக்க அவங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அம்மா போடுங்கம்மா. எப்பவுமே நம்ம இந்த வயக்காட்டிலேருந்து நெல் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த நெல் குத்தி எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்து எனக்கு இதான் புதுமையாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த நெல், அது வந்து சத்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பட் ஃபஸ்ட் டைமாக அந்த வயக்காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொங்க வச்சு சாப்பிடுவோமா? போகலாமா? போகலாம் போகலாம். மக்கள்லாம் ஒன்னா கூடி பொங்கல் கொண்டாடுறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்ன அழகாக இருக்குது, எல்லாம் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அதுவும் பாட்டிம்மா மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துருக்குறாங்க. ஓகே, பொங்கல் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க?
பைத்தம் பருப்பு பால் பொங்கிடுச்சுனா வெல்லம் எல்லாம் போடணும் நெய் முந்திரி அனைத்தும் தான் போடணும் எல்லாம் போட்டீங்க பந்த வச்சிங்களா ஓகே சூப்பர் இவங்களோட சேர்ந்து நான் இந்த திருவிழாவை கொண்டாட போறேன் நிறைய ரேஸு சைக்கிள் ரேஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சேர்ந்து கலந்துக்க போறேன் பாரம்பரியமான ஒரு விளையாட்டுங்க வீர விளையாட்டு தமிழ் விளையாட்டு அது எங்கள் முன்னோர்களும் இது இந்த விளையாட்டில் இருக்காங்க அடுத்தடுத்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வந்து இதை விழாக்களில் கோயில் திருவிழாக்களில் சேர்த்து பண்ணுவோம் ஒரு சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த முறை நீங்கள் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு இன்னும் சிறப்பு எங்களுக்கு என்னென்ன சிலம்பம்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க எங்கள் குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது சால்பேட்டா பரம்பரையை சேர்ந்த ஒரு ஒரு வகைங்க அது அதில் வந்து நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற தொண்டூர் பங்கு எல்லாருக்குமே தெரியும் இளைஞர்களுக்குலாம் இது தெரியும் அப்போ கம்பு சுற்றிடுவோமா சுற்றிடலாங்க என்ன சமாளிக்க இந்த ஊர்ல ஆளே இல்லையா யாரும் இல்லையா வரீங்களா நான்லாம் சுத்தி எத்தனை வருஷம் ஆச்சு போலாமண்ணே பார்த்து பத்திரமா இருக்கீங்க நீங்க பத்திரமா இருக்கீங்களா இல்லையா முதல்ல சுத்தி இருக்கவங்களாம் பத்திரமா இருக்கீங்க நான் அங்க சண்டை போறத விட உங்ககிட்ட அதிகமா சண்டை போடுவேன் போலாமா போலாமா இருக்க இருக்க அவசரப்படாதீங்க இருக்க எம்ஜிஆர் மாதிரி சுத்தி வாங்கின சுத்தி வாங்கின என்ன பழகிருக்கீங்க நீங்க சரி ஓகே இதுக்கு மேல நம்ம விளையாண்டோம்னா அவங்கள டென்ஷன் ஆகி போயிருவாங்க இதுக்கு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதை அவங்களே வந்து காப்பாத்திட்டோம் நம்மளும் இந்த இடத்த விட்டு விலகிடுவோம் தூக்கி போட்ட கொம்பு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வீர விளையாட்டு நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மனசு ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா ரெண்டு பேர்ட்ட தீர்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கம்பு சண்டைகளை வச்சு ஸோ அதுலேயும் ஒரு விதிமுறைகளை வச்சு இப்படி தான் தாக்கணும் இதுதான் வழிமுறைகள் சொல்லி ஒரு கரெக்டான வேலை பண்ணது நம்ம ஆட்கள் அந்த காலத்துலேருந்து எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ என்ன ஒரு மனசை வருத்தம் அப்படின்னா இன்றைக்கி இதெல்லாமே ஒரு காட்சி பொருளாக மாறி போச்சு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்னமும் அதை ஃபாலோ பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்கே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் முடியல இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது நிறைய அடுத்த ஃபங்க்ஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றியோட பொங்கல் வாழ்த்தோட ஒரு பொங்கலோ பசங்களா சைக்கிள் மது வத்தல என்ன தெரிஞ்சுதான் நம்ம ஃபங்க்ஷனோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம் ஸ்லோ சைக்கிள் ரேஸு நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலும் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விளையாடுறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம் சரி இன்றைக்கி வந்து இல்லை சிங்கங்களோட சேர்ந்து விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னடா கலந்துக்கு வேணாலும் ஆ போயிடலாமா எப்படியா நான் தான் வின் பண்ணுவேன் இருந்தாலும் பரவாயில்ல சரி ஆ போகலாமா ரெடி ஸ்டார்ட் 1 2 3 என்ன சோசை இந்த சோ வேகமா வருகிறா அது வர்றான்
ஸோ இன்றைக்கி அந்த மக்களோடு சேர்ந்து நான் கொண்டாடினது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு திருவிழா ஒரு பண்டிகை அப்படின்னா இப்படி தான்ப்பா. எல்லாரையும் கூப்பிட்டு சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டாடுறது தாங்க ஒரு திருவிழா அப்படின்றத இந்த மக்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உண்மையாகவே இன்றைக்கி இந்த திருவிழா வந்து நான் மட்டும் இல்லை பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதம் சார்ந்த திருவிழா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த இயற்கையோடு வாழ்ந்த மனுஷன் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிற ஒரு திருவிழா தான் இது. ஸோ எல்லாருமே வந்து இந்த நல்ல நாளில் உங்கள் இல்லங்கள் தோறும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பெருகட்டும் சொல்லி மறுபடியும் எல்லாரும் இதே போஸ்ட் பாண்டியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் உங்க பாண்டியை நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஊரும் சோறும் டாடா பை.